பிரான்சில் கடத்தப்பட்ட மாணவி, போலீசாரின் அதிரடி செயற்பாடு. பிரான்சில் கடத்தப்பட்ட துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட 14 வயதுடைய சிறுமி ஸ்னாப்சாட்ஸ் என்ற செயலி உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடத்தப்பட்ட சிறுமி மார்சியில் உள்ள குடியிருப்பில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தாய்க்கு மிரட்டல் விடுக்கும் தொலைபேசி அழைப்பொன்றும் கிடைத்துள்ளது. எனினும் குறித்த சிறுமி தான் எங்கிருப்பது தொடர்பில் தெரியவில்லை. அவரது குடும்பத்தினருக்கும் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் சிறுமியை தீவிரமாக தேடி அலைந்த போதிலும் அவர்களால் சிறுமி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையே காணப்பட்டது. இந்த நிலையில் தன்னை கடத்தியவர்கள் உறங்கும் வரையில் காத்திருந்த சிறுமி அவர்கள் உறங்கியுடன் குடும்பத்தினருக்கு தகவல் வழங்கிவிடலாம் என அவர் திட்டமிட்டுள்ளார். எனினும் அவரால் கையெடுக்க தொலைபேசி ஒன்றை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் பிரான்சில் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான செயலி ஊடாக உள்ள ஸ்னாப்சாட் செயலியின் உதவியுடன் சிறுமியை கண்டுபிடிக்க போலீசார் திட்டமிட்டனர். அதற்கு மிக சிறுமியின் ஸ்னாப்சாட் செயலி கணக்கின் ஊடாக போலீசார் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தனர். அதற்கு மைய சிறுமியின் ஸ்னாப்சாட் செயலியின் கணக்கின் ஊடாக போலீசாரால் அவர் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க முடிந்துள்ளது. இறுதியாக போலீசார் கடத்தல்காரர்களின் கட்டடத்தை போலீசார் கண்டுபிடித்து அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். சிறுமி காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மற்றும் 64 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அத்துடன் சிறுமியை கண்டுபிடிக்க உதவிய ஸ்னாப்சாட் செயலிக்கு போலீசார் மற்றும் சிறுமியின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனா்.